எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம கான்கிரீட்டோட கிரேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கான்கிரீட்டில் நிறைய கிரேட் இருக்குது. அது என்னென்ன கிரேட்னு பார்த்தீங்கன்னா M7.5, M10, M15, M20, M25, M30, M40, M50, M60 இப்படி நிறைய கிரேட்ஸ் இருக்குது. இதில் எம்ன்றது மிக்ஸை குறிக்குது, அதே இதில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் இருக்க நம்பர்ன்றது அந்த மிக்ஸோட ஸ்ட்ரென்த்தை குறிக்குது. கான்க்ரீட்டோட கிரேடை எதை வச்சு சொல்லுவோன்னா, ஃபஸ்ட்டு கான்க்ரீட் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான மூலப்பொருள், அதாவது சிமெண்ட், சாண்ட், அக்ரிகேட், அதை எந்த அளவில் நம்ம சேர்க்குறோமோ அதை பொறுத்தும். ரெண்டாவது விஷயம், அந்த கான்க்ரீட் போட்டதுக்கப்புறம், அந்த கான்க்ரீட் ஹான் ஆனதுக்கப்புறம் ஒரு 28 நாள் கழித்து நம்ம அந்த கான்க்ரீட்டை டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேல்யூ கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கான்க்ரீட்டோட கிரேடையே சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம M20 கிரேட் ஆஃப் கான்க்ரீட் எடுத்துக்கலாம். இந்த M20 கிரேட் ஆஃப் கான்க்ரீட்டோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1.5:3, அதாவது சிமெண்ட், சாண்ட், அக்ரிகேட் இது மூணுத்தோட ரேஷியோ தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரேஷியோவை வச்சு நம்ம கான்க்ரீட் ரெடி பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 20 Nm/mm² இருக்கும். அதனால தான் இந்த கான்க்ரீட்டோட கிரேடை M20 சொல்கிறோம். அதுவே M25 கான்க்ரீட்டில் நம்ம கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 25 Nm/mm² இருக்கும். ஒரு ஒரு மிக்ஸ் ரேஷியோக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த மிக்ஸில் நம்ம என்ன குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட்டு, சாண்ட், அக்ரிகேட்டை சேர்க்குறோமோ அதை பொறுத்து இந்த ஸ்ட்ரென்த் வந்து மாறுபடும். கான்க்ரீட் மிக்ஸ் ரேஷியோ 7.5 கான்க்ரீட் மிக்ஸ் ரேஷியோ M25 வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான மிக்சிங் ரேஷியோஸ் இருக்குது. சிமெண்ட்டு, சாண்ட், அக்ரிகேட் மிக்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் ரேஷியோஸ் இருக்குது. அதுவே ஒரு M30 கிரேட் ஆஃப் கான்க்ரீட்டோட சிமெண்ட், சாண்ட், அக்ரிகேட்டோட குவான்டிட்டிஸை வந்து அரைவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் மிக்சிங் ரேஷியோஸ் இருக்காது. ஸோ இதுக்காக நம்ம வந்து மிக்ஸ் டிசைன் அடாப்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி M30 தேவையான குவான்டிட்டியை நம்ம அரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். கான்க்ரீட்டோட கிரேட் இன்க்ரீஸ் ஆக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோட சிமெண்ட் குவான்டிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிமெண்ட் கண்டென்ட் அதிகமாக தேவைப்படுறதுனால M15 கிரேட் ஆஃப் கான்க்ரீட்டை வச்சு நம்ம கான்க்ரீட்டிங் பண்ணும்போது அதோட செட்டிங் டைம் பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவாக M30 விட கம்மியாக தான் இருக்கும். அது M30 சிமெண்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதோட செட்டிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சைட்டில் கான்க்ரீட்டிங் பண்ண போகிறீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன் ஷீட்லேயே கான்க்ரீட் கிரேட் என்ன யூஸ் பண்ணுன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கிரேடுக்கு ஏற்ற சிமெண்ட், சாண்ட், அக்ரிகேட்டோட ப்ரொபோஷனை யூஸ் பண்ணி கான்க்ரீட் மிக்ஸை ரெடி பண்ணுறாங்களான்றதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.